கனமழை காரணமாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் நுழைவு வாயிலில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். வணக்கம் ஐயப்பன், தற்போதுள்ள விவரங்கள் என்ன வழங்கலாம்? வணக்கம் சாரா, அதாவது வடமேற்கு பருவமழையானது தொடங்கியுள்ள நிலையில் நேற்றைக்கு 10 மாவட்டங்களுக்கு மழை குறித்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு கனமழையானது சென்னை முழுக்க பல்வேறு இடங்களில் பெய்து வருகிறது. இந்த நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய நுழைவு வாயிலில் நேற்று இரவு பெய்த கனமழைக்கு தண்ணீரானது குளம் போல் தேங்கியுள்ளது. அதாவது சென்னையை பொறுத்தமட்டிலும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையமானது மிகவும் முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஒரு நாளைக்கு சராசரியாக 100,000-க்கும் மேற்பட்ட உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளிநாட்டிலைச் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பயணிகள் இந்த வழியாக செல்கின்றனர். குறிப்பாக சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்தமட்டிலும் அலுவலகங்கள், பள்ளிக்கு செல்லக்கூடிய நபர்கள், அதிகமான நபர்கள் இங்கு வரக்கூடிய சூழலில், அதாவது சென்னை சென்ட்ரலில் பொறுத்தமட்டிலும் இதற்கு அருகிலேயே, அதாவது லோக்கல் ட்ரெயின் என்று சொல்லக்கூடிய உள்ளூரில் செல்லக்கூடிய ட்ரெயின்களும் இங்கு வந்து செல்லக்கூடிய சூழலில் இங்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்தினுடைய நுழைவாயிலில் தண்ணீரானது தேங்கியிருக்கிறது. இந்த தண்ணீரில், அதாவது இந்த மழை நீரில் கழிவுநீரும் கலந்திருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய நபர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த மழை நீரின் நடுவில் ஒரு பகுதியில் மிகப்பெரிய அளவு 2 அடிக்கு பள்ளமானது இருப்பதாகவும், அந்த பள்ளத்தில் வாகன ஓட்டிகள், குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் தவறி விழுந்து அவர்களுக்கு விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், இருப்பினும் சென்னை மாநகராட்சியினரும் அதே வேளையில் பார்த்தோம் என்றால் ரயில்வே ஊழியர்களும் அலட்சியத்துடன் இந்த இடத்தில் நேற்று இரவு முதலே அவர்கள் யாரும் கண்டுகொள்ளாத ஒரு சூழலானது ஏற்படுவதாகவும் இங்கிருக்கக்கூடிய பாதசாரிகளும் மற்றும் பயணிகளும் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இதற்கு அடுத்தபடியாகவே ரிப்பன் பில்டிங் என்று சொல்லக்கூடிய மாநகராட்சி கட்டிடமானது இருக்கிறது. மாநகராட்சி ஊழியர்களும் அதே வேளையில் இந்த ஒரு இடத்தினை பெரிதாக யாரும் கண்டுகொள்ளவில்லை. நேற்று இரவில் இருந்தே இந்த தண்ணீரானது இப்படி தேங்கியிருக்கிறது. குறிப்பாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கடந்து செல்லக்கூடிய பாதையில் இதுபோன்ற மழைநீரானது தேங்கி இருப்பது உகந்ததல்ல. அவர்களுக்கு விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் உள்ளது. ஆதலால் மாநகராட்சி அதிகாரிகளும் ரயில்வே ஊழியர்களும் உடனடியாக இந்த மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கான மோட்டார்களை பயன்படுத்தி இந்த மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதே பயணிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே வேளையில் இந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்தமட்டிலும் இந்த ஒரு பகுதியானது முக்கியமான இடமாக இருக்கிறது. இந்த முக்கிய இடம் பள்ளமாக இருக்கும் ஒரே காரணத்தினால் அந்த பள்ளத்தில் மழைநீரானது அதிக அளவில் உள்ளது. ஆகையால் இந்த பள்ளத்தினை நிரப்பி இதனை மேடாக மாற்ற வேண்டும் என்பதும் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது சாரா. முழு விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி ஐயப்பன்.